நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நரக வேதனையை இந்த மோசமான இந்த சூழ்நிலைக்குள்ள நாங்கள் முழுப்பேரும் சிக்கினதுக்கான பிரதானமான காரணம் யாருன்னு சொன்னால் செல்லா காசாவே மாறிவிட்டார்கள். அடிமேல அடிமேல அடியா விழுந்துட்டே இருக்கும் என்ற மாதிரி சம்பவம் மேலே சம்பவமாக இலங்கைக்குள்ள முக்கியமான நபர்களுக்கு இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், கர்மா இஸ் அ பூமராங். நாங்கள் என்ன செஞ்சோமோ அது மறுபடியும் எங்களுக்கு வருமன்றது நாங்கள் ஒரு சிறந்த உதாரணமாக கண்ணுக்கு முன்னாலேயே பார்க்கக்கூடிய மாதிரி தான் சம்பவங்கள் தொடர்ந்தும் நடந்துகிட்டே இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஒரு வாரத்துக்கு முதல் இலங்கையினுடைய ராஜபக்சர்கள் இருக்கிறார்கள் தானே, மகிந்த ராஜபக்சா, கோட்டாபய ராஜபக்சா, பசில் ராஜபக்சா, இந்த ராஜபக்சாக்களுக்கும் அதோடு சேர்த்து ஒரு சில முக்கியமான தரப்பினருக்கும் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தால் இவர்கள் வந்து பொருளாதார குற்றவாளிகள் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. அதில் வந்து இவர்கள் இந்த பொருளாதாரம், இப்போ இலங்கைகள் வந்து பொருளாதாரம் பயங்கர மோசமாக போனதுக்கான காரணம் இவர்கள் தான், இதுக்கான பொறுப்பு இவர்கள் தான் கூறணும்னு சொல்லி ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டிருந்தது. அது வந்து இப்போ அவர்களினுடைய குடியுரிமை ரத்து பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ உருமாறி இருக்குது. அதே நேரம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்லருந்தே சொல்கிறேன், அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரிகாலன். அதுக்கு முதல் யாராவது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எனக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும். இலங்கைக்குள்ள இந்த பொருளாதார நெருக்கடின்றது ஆரம்பித்தது தானே, அதாவது இந்த பொருளாதார நெருக்கடி இப்போ ஆரம்பித்த விடயம் கிடையாது, 2019 ஈஸ்டர் அட்டாக் நடந்தது தானே ஏப்ரல் மாதம், அந்த ஈஸ்டர் அட்டாக்ல இருந்தே தான் இலங்கைக்குள்ள பொருளாதார நெருக்கடின்றது ஆரம்பித்தது. அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷமும் 7 மாதமுமா தொடர்ந்தும் இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளே தான் நாங்கள் எல்லாருமே இருந்துட்டுருக்கிறோம். அந்த ஈஸ்டர் அட்டாக்லையும் இலங்கையினுடைய ராஜபக்சர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக சேனல் 4 நியூஸ் வெளியிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து 2019 ஈஸ்டர் அட்டாக் நடந்தது, அதுக்கு பிறகு COVID-19 மிகப்பெரிய பொருளாதார அடி, அதுக்கு பிறகு வெளிநாட்டு நாணயத்தில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருந்தோம், அதுக்கு பிறகு மத்திய வங்கியினுடைய அளவுக்கு மிஞ்சின நாணயங்களை வந்து அச்சிட்டு வெளியிட்டதால் வந்த பிரச்சனை, அதுக்கு பிறகு பசலை தடை, இதுவும் வந்து கோட்டபய ராஜபக்சாவால் தான் கொண்டு வரப்பட்டது, அதாவது இயற்கை பசலை தான் இனிமேல் நாங்கள் பாவிக்கணும், செயற்கை பசலைகள் வந்து இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யப்பட மாட்டாதுன்னு சொல்லி தடை விதித்ததால் அது வந்த ஒரு மிகப்பெரிய அடி, அது மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை பாதித்தது. அதாவது இந்த பசலை விடயத்தில் தான் நாங்கள் ஆக மோசமான ஒரு சூழ்நிலைகளை போகணுன்றது இதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு பங்காக இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பிறகு சைனாட டெப்ட் ட்ராப், அதாவது அவர்களுடைய கடன் பொறிக்குள்ளே நாங்கள் சிக்கினது, இது வந்து அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். ஸோ இந்த 4 வருஷமும் 7 மாதமும் ஒரு மிகப்பெரிய இப்போ வரைக்கும் அதே பொருளாதார நெருக்கடிக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்கிறோம். அதுக்குள்ளேயும் இந்த 2022 தானே, அது வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நரக வேதனையை இலங்கையினுடைய மக்கள் எல்லாருக்குமே கொடுத்தது. கிட்டத்தட்ட 12 பேருக்கும் மேற்பட்டவர்கள் லைனில் நின்று உயிரிழந்து போனார்கள் இந்த பொருளாதார நெருக்கடியால். அந்த 2022 மட்டும் பெட்ரோலுக்காக லைனில் நின்றோம், கேஸுக்காக லைனில் நின்றோம், மின்சாரம் தடப்பட்டது, கல்வி பாதிக்கப்பட்டது, அதே மாதிரி இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் அடுக்கி கொண்டே போகலாம், சுகாதாரத்துறையில் பிரச்சனைன்னு சொல்லி தொடர்ந்தும் முழுக்க முழுக்க பிரச்சனையான ஒரு நரக வேதனையை அனுபவித்த ஒரு காலகட்டம் தான் அந்த 2022. அதுக்கான பிரதானமான காரணம், இந்த மோசமான இந்த சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் முழுப்பேரும் சிக்கினதுக்கான பிரதானமான காரணம் யாருன்னு சொன்னால் ராஜபக்சர்கள் தானு சொல்லி தான் இப்போ உயர்நீதிமன்றத்தால் இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் சொல்லப்போனால் ஒரு 12 பில்லியன் US டாலர்ஸுக்கு மேற்பட்ட கடன் இலங்கைக்கு வந்து இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியிடப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்து இலங்கைக்கு வந்து கடன் மட்டுமே இருக்கலாம், வெளிநாட்டுக்கு செலுத்த வேண்டிய கடன்கள், அதே மாதிரி உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிதி தேவைப்பாடுன்னு சொல்லி இத்தனை பில்லியன் US டாலர்ஸ் கடன் இருக்கான்னு சொன்னால் ஜோதிச்சு பாருங்கள், இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளே இப்போ வரைக்கும் மீளாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. ஸோ இந்த எல்லா பிரச்சனைகளையுமே முன் வச்சு தான் இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றத்தால் இப்போ ஒரு வாரத்துக்கு முதல் ராஜபக்சர்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் அதே மாதிரி அவர்களோடு சம்மந்தப்பட்டு இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்காக அதுக்குள்ளே வந்து செயற்பட்டவர்களுக்கும் வந்து நாங்கள் பொருளாதார குற்றவாளிகளாக அவர்களுக்கு தீர்ப்பளிக்கிறோம், இதுக்கான பதிலை வந்து அவர்கள் சொல்லியே ஆகணும், இதுக்கு வந்து நாங்கள் விசாரணை நடத்த போகிறோம், இதுக்கான பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழியாக வந்திருந்தது. அதுக்கு வந்து ராஜபக்சர்கள் இல்லை நாங்கள் வந்து அப்படி செய்யலை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லி பயங்கரமான எதிர்ப்பை வந்து அந்த தீர்ப்புக்கு வெளியிட்டிருந்தார்கள். எங்கட மேலே வந்து ஒரு தவறான பழி சுமத்தப்படுது, இது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம், நாங்கள் அப்படி பொருளாதாரத்தை கீழே கொண்டு போயிடலான்னு சொல்லி நிறைய விடயங்கள் வந்து இப்போ வரைக்கும் அவர்களால் அந்த தீர்ப்புக்கு வந்து எதிரான கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த நிலைமையில் இப்போ இலங்கையினுடைய நீதி அமைச்சராக இருக்கிற விஜய ராஜபக்ச என்ன சொல்லியிருக்கிறார்ன்னு சொன்னால், இலங்கைக்குள்ள நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையிலையோ இல்லாட்டி பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் வகையிலையோ மோசடியில் ஈடுபடுறதுக்காக நாட்டினுடைய நிதியை பெற்று அதில் மோசடியில் ஈடுபட்டாலோ இலங்கையினுடைய சட்டப்படி அவர்களுக்கு
கடுமையான தண்டனை வழங்கப்படலாம். அதாவது எப்படிப்பட்ட தண்டனை வழங்கப்படலாம்னு சொன்னால், அவர்களினுடைய அந்த அவர்கள் செய்த குற்றம் வந்து இலங்கைக்குள்ள வந்து நிரூபிக்கப்படுமா இருந்தால், இலங்கையினுடைய ஜனாதிபதியால் இதுக்கு வந்து ஒரு விசேட குழு அமைக்கப்பட்டு அவர்கள் இவர்களை விசாரிக்க முடியும். அப்படி விசாரித்து அந்த குற்றம் வந்து இவர்கள் தான் செய்திருக்கிறார்கள்னு சொல்லி ஒப்புக்கொள்ளப்பட்டால், அவர்களினுடைய குடியுரிமையை, இலங்கைக்குள்ளே இருக்கிறதுக்கான அடிப்படை குடியுரிமையை 7 வருஷத்துக்கு நிராகரிக்க முடியும் என்று சொல்லி நீதியமைச்சரால் ஒரு விடயம் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ வரைக்கும் ஜனாதிபதியால் அந்த குழு வந்து அமைக்கப்படலை, இவர்களை விசாரிக்கிறதுக்கான குழு வந்து அமைக்கப்பட்ட மாதிரி தகவல்கள் வெளியே வரையில. ஆனால் அவருக்கு வந்து அமைக்கிறதுக்கான உரிமை இருக்குது, இலங்கையோட சட்டப்படி உரிமை இருக்குது. நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் துஷ்பிரயோகம் செய்திருந்தால் அது நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு தண்டனை வந்து அவர்களுக்கு வழங்க முடியும்னு சொல்லி நீதியமைச்சரால் ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இதுக்குள்ளே இவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆப் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு 1-2 நாளைக்கு முதல் ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ற ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தார்கள். அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் நிறைய விஷயத்தை சொல்லியிருந்தார். கட்சியினுடைய செயற்பாடுகளை பற்றி கேட்கும்போது, அதாவது மொட்டு கட்சிகளை தான் இப்போ நாட்டினுடைய எல்லா விடயங்களுமே நடந்துட்டுருக்கன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த மொட்டு கட்சியினுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, ஜனாதிபதி ஒரு விஷயத்தை முதன் முதலியாக வெளிப்படையாக ஒத்துக்கொண்டிருந்தார். என்னென்னு சொன்னால், மொட்டு கட்சி வந்து 2 பிரிஞ்சு தான் செயற்பட்டு கொண்டிருக்குது. அதாவது ஒரு பக்கம் ஐக்கிய மக்கள் சக்தியோடையும் இலங்கையினுடைய எதிர்கட்சியோடையும், இன்னொரு பக்கம் இன்னொரு பாதியான ஆக்கள் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடையும் சேர்ந்து தான் இப்போ அவர்களினுடைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறதா ஒரு விடயத்தை வந்து வெளிப்படையாகவே ஒத்துக்கொண்டிருந்தார். என்னென்னு சொன்னால், ராஜபக்சக்களினுடைய மிகப்பெரிய பலமான ஒரு கட்சி தான் மொட்டு கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சியே இப்போ 2 உடைஞ்சிட்டு, இவ்வளவு காலமும் அது ஒரு பேசு பொருளாக தான் இருந்தது, 2 உடைஞ்சிட்டோன்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ அதை வந்து ரணில் விக்ரமசிங்கவே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த 7 இவர்களுக்கான இந்த குடியுரிமை ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னதானே, அதில் வந்து அவர்களுக்கான குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டு அது வந்து பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மை வந்து அதை ஒத்துக்கொள்ளணும். அதாவது பாராளுமன்றம் வந்து முழுமையாக ஒத்து 3/2 வந்து அதிகமான ஒரு தொகை தானே, அந்த அவர்கள் வந்து ஒத்துக்கொண்டு அதை வந்து ஓமெண்ட்டு சொன்னால் தான் அவர்களுக்கான அந்த குடியுரிமை வந்து ரத்து பண்ணப்படும். அதே மாதிரி அமைச்சரவையும் அதுக்கான அனுமதி வழங்கணும்னு சொல்லி ஒரு இன்னொரு விடயம் வந்து அதில் வந்து முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஸோ இதுதான் இப்போ ராஜபக்சர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக வந்து விழுந்திருக்குது. ஸோ இவர்களுடைய குற்றங்கள் வந்து விசாரிக்கப்பட்டு நிரூபிக்கப்படுமா இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கான அந்த குடியுரிமை வந்து ரத்து பண்ணப்படும். அதே மாதிரி நஷ்டஈட்டு தொகையும் அவர்களிடந்து வழங்க வேண்டும், அவர்களிடந்து பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு விடயம் வந்து தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்குது. உண்மையிலேயே சரியான ஒரு தண்டனைன்னு சொல்லி தான் எதாலையும் பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னால், நாங்கள் அந்தளத்துக்கு மிகப்பெரிய நரக வேதனை அனுபவிச்சிருக்கிறோம் இவர்கள் பண்ணின இந்த பொருளாதார நெருக்கடியால். அது வந்து ஒத்துக்கொள்ளப்படுமா இருந்தால் இவர்கள் பண்ணின பொருளாதார நெருக்கடியால் மக்கள் எவ்வளோ பெரிய ஒரு மிக மோசமான சூழ்நிலை எவ்வளோ போயிருக்கிறார்கள். ஸோ அதுக்கான கண்டிப்பாக ஒரு நீதி வந்து கிடைக்கணும் தானே. 12 மேலே உயிரிழந்து போயிருக்கிறார்கள்னு சொன்னால், இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டலான காலகட்டத்தில் ஒரு 12 சாப்பாடு இல்லாமல் சரியான வசதிகள் இல்லாமல் உயிரிழந்து போகிறார்கள்னு சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை, அதுவும் இலங்கை என்ற ஒரு நாட்டில். என்ன சொன்னால், நாங்கள் வந்து ஆக பின்தங்கிய நாடும் கிடையாது, ஓரளவு பொருளாதார வளர்ச்சியிலே இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுக்குள்ளே பொருளாதார வீழ்ச்சி வந்து அதில் வந்து இவ்வளோ பெரிய மோசமான செயற்பாடுகளோ நாங்கள் போய் ஒரு நரக வேதனை அனுபவிச்சுட்டு வழியே வந்திருக்கிறோம்னு சொன்னால், அதுக்கான நீதின்றது கண்டிப்பாக மக்களுக்கு வழங்கப்படணுன்றதான் எல்லாருடைய ஒருமித்த ஒரு கருத்தாகவும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது நிரூபிக்கப்படுமா இருந்தால் இவர்களுக்கான தண்டனை, ராஜபக்சர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக வழங்கப்படும். அதை தாண்டியும் அவர்கள் செய்த எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிமேலும் அவர்களினுடைய உரிமைகள் வந்து இனிமேலும் அவர்களுக்கு வழங்கப்படாது என்ற மாதிரி தான், ஒரு அவர்களுடைய செல்வாக்கு வந்து இனிமேலும் இலங்கைக்குள்ளே செல்லாது என்ற மாதிரி தான் ஒரு விடயம் வந்து சொல்லப்பட்டுருக்குது. சொல்லப்போனால் செல்லா காசாவே மாறிவிட்டார்கள் என்ற மாதிரி தான் ஒரு நிலைமை வந்து இப்போ ராஜபக்சர்களுக்கு இலங்கைக்குள்ளே உருவாகி இருக்குது. என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன தான் தீர்ப்பு வருது, இவர்களுக்கான தண்டனை வழங்கப்படுதா இல்லையான்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களை ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்காக எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், ஃபுல் அப்டேட்ஸையும் நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். யாராவது நான் பர்சனலாக கனெக்ட் பண்ணுவோம்னு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் vkkarikalan சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என் டைக் வரும். இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.